போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க பேப்பர் கட்டாக. ஸோ அதில் என்ன மாதிரியான தகவல் கொடுத்துருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரமே இதற்கான பதவி நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்கள் நியமனம் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் அப்படிங்கிறது தற்காலிகமானது தான், எப்போதுமே அது வந்து அந்த கேண்டிடேட்ஸ் யாரும் நிரந்தரம் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. என்னென்னா, இப்போது கரண்ட்டில் ஓட்டுநர் நடத்துனர் அப்படின்றது வந்து நிறைய பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அந்த பற்றாக்குறையை போக்குற விதத்தில் தான் ஒப்பந்த அடிப்படையில் உடனடியாக ஆட்களை வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர, அது வந்து பர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா பர்மனெண்ட்டாக அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வைக்கணும், அதற்கு அடுத்த எக்ஸாமோ அல்லது இன்டர்வியூவோ எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளாக எடுத்து முடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 6 மாதமாவது ஆகிடும். ஸோ அதனால தான் அவங்க ஒப்பந்த அடிப்படையில் சொன்னாங்களே தவிர வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ மேபி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை அடுத்த மந்தில் கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அடுத்த மந்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒப்பந்த அடிப்படையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக அவங்களே வச்சுட்டு லைஃப் லாங் ஓட்ட முடியாதுல்ல, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் மந்தில் வந்துடும். வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து இதில் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்ததுனால் 10ஆம் வகுப்பு தரம் வரலாம். அதுக்கு 10ஆம் வகுப்பு தரம் வர்றதே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். 8th ஸ்டாண்டர்ட் வரும். வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதுவரையும் டைரக்ட் இன்டர்வியூ தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதற்கு அப்புறம் வந்து எதுவும் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அது முழுமையான நோட்டிஃபிகேஷனாக வரும்போது தான் நமக்கு அதனுடைய சரியான தகவல் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதற்கான பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 18,500, 19,500 வரும். ஸோ அதிலிருந்து உங்களோட டிஎல்லாம் பார்த்தீங்கன்னா 21, 22 வரையும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பே ஸ்கேலு, மினிமம் பேசிக் பேவே இது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸ் அதெல்லாமே ரினிவலில் கரெக்டாக வச்சிங்க. லைட்டு போட்டிருக்கலாம், பேட்ச் போட்டிருக்கலாம், ஹெவி போட்டிருக்கலாம், எது போட்டிருந்தாலும் அதை வந்து கரண்ட்டில் ரினிவல் பண்ணி வச்சிக்கிங்க. ஸோ ஒருவேளை பேட்ச் கேட்டாங்க அப்படின்னா லைட்டு போட்டிருக்கவங்க ஹெவி போட்டுக்குங்க, ஹெவி போட்டிருக்கவங்க பேட்ச் போட்டுக்குங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகுங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நெக்ஸ்ட் மந்தில் பப்ளிஷ் ஆகிடும். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.